ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் மாவு அரைக்கிறதுனாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வேலையாக நினச்சிட்டு இருப்போம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கிறது கூட அந்தளவுக்கு பெரிய வேலையாக இருக்காது. ஏன்னா கிரைண்டர் அரைச்சிரும். மாவு அரைச்சதுக்கப்புறமா கிரைண்டரை சுத்தம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இதுக்காகவே நிறையா பேர் வீட்டில் வாங்கி வச்ச கிரைண்டரை அப்படி சும்மா போட்டுட்டு அடிக்கடி பார்த்திங்கன்னா கடையில் தான் மாவு வாங்கி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இதனால் உடம்புக்கும் ஆரோக்கிய கெடுதலாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இனிமேல் நீங்கள் கடையில் மாவு வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் கிரைண்டரில் மாவு அரைச்சதுக்கப்புறம் அதை எப்படி ஈஸியாக மாவு அள்ளி கிரைண்டரை எப்படி ரொம்ப சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாவு அரைக்கிறப்ப எப்போதுமே ஃபஸ்ட்டு கிரைண்டரை கழுவிட்டு உளுந்து போட்டு அரைச்சிருங்க. உளுந்து அரைச்சதுக்கப்புறமா உளுந்தை அள்ளி வச்சுட்டு அரிசி போட்டு அரைங்க. அரிசியும் அரைஞ்சதுக்கப்புறமா அரைஞ்சிட்ருக்க அரிசியில் அரைச்சி வச்ச உளுந்து மாவையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு மாவை அள்ளி வச்சுருங்க. எப்போதுமே நீங்கள் மாவு அள்ளுறப்ப கிரைண்டரை ஓட விட்டுக்கிட்டே தான் அள்ளணும். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அது தெரியாமல் கிரைண்டர் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு அள்ளிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே வேலையும் அதிகமாக தெரியும், ரொம்ப இடுப்பெல்லாம் வலி வந்துடும். எப்போதுமே மாவழுறப்ப கிரைண்டரை ஓட விட்டுட்டே மாவழுங்க. இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மாவு அரைச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் அள்ளி அள்ளி நீங்கள் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஓரளவுக்கு கிரைண்டரில் இருக்க மாவை எல்லாத்தையுமே வலித்து வலித்து அள்ளியாச்சு. இப்போ கிரைண்டரில் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் இருக்குது. இந்த மாவையுமே வந்து நீங்கள் கிரைண்டரை ஓட விட்டுட்டே தான் வலித்து வலித்து எடுக்கணும். அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். மாவெல்லாம் வலித்து எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரைண்டரில் இருக்கிற மாவை தான் வலிச்சிருக்கோம். கிரைண்டரோட அந்த கல் உள்ளே இருக்கிற மாவை நம்ம வலித்து இன்னும் எடுக்கலை. அந்த மாவை எடுக்கிறதுக்காக தண்ணி நீங்கள் சேர்த்தா தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் கிரைண்டர் சுத்த வெளியில் வரும். இப்போ பாருங்கள், தண்ணியும் மாவுமாக இருக்குது. இந்த மாவையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவு தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் மாவை கரைக்கிறதுக்காக இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த தண்ணி இருந்தாலும் இந்த தண்ணியை நீங்கள் தோசைக்கு மாவு கரைக்கும் போது தண்ணி ஊற்றி கரைப்போடலாம். அந்த தண்ணிக்கு பதில் இந்த மாவு தண்ணியை ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து கிரைண்டரை க்ளீன் பண்ணுறப்ப இந்த துடுப்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒயிட் கலரில் துடுப்பு. இது எல்லா கிரைண்டர்லையுமே இருக்கும். இந்த துடுப்புலையுமே பார்த்திங்கன்னா நிறையா மாவு இருக்கும். அந்த மாவையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் அதுலேயுமே தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இது வந்து வேஸ்ட்டான மாவு தண்ணி கிடையாது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம நல்ல தண்ணி சேர்த்து கிரைண்டரில் இருக்கிற மாவை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். கிரைண்டர்லேருந்து கிரைண்டர் கல்லில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கிரைண்டர் ஆஃப் பண்ண செகண்டுக்கு டக்குன்னு கிரைண்டர் கல்லோட செயினை கழட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கல்லை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் கழட்டி வச்சுருக்க கல்லை கிரைண்டரோட சைடில் தான் வச்சுருக்கோம். இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வந்துருச்சு. இந்த பள்ளத்தில் இருக்குது. இந்த தண்ணியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை தான் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு சின்ன டம்ளர், சின்ன கிண்ணம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கிற மாவு தண்ணி எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். எடுக்க முடியாத பட்சத்துக்கு நம்ம கை வச்சு இந்த மாதிரி வலித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு. கிரைண்டரில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மாவை நம்ம நல்ல தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததான் இப்போ செகண்ட் மெத்தடாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற உப்பு தண்ணி, அதாவது பைப்பில் வர தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு கிரைண்டர் கல்லை செயினில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க இந்த உப்பு தண்ணி, நம்ம வீட்டில் நார்மலாக போர் வாட்டர் வரும்ல, அந்த தண்ணி எடுத்து நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம லாஸ்ட்டாக கிரைண்டரை க்ளீன் பண்ணுற தண்ணி. இதுக்காக நீங்கள் கழுவும் போது இந்த வெள்ளை கலர் துடுப்புலாம் இருக்குல்ல, அதிலலாம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ கிரைண்டர் கல்லுலேயுமே நீங்கள் நல்லா தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாயிரும். இப்போ நீங்கள் ஓட விட்டுட்டே க்ளீன் பண்ணுறதுனால நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. நிறைய பேர் இது தெரியாமல் கிரைண்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டர் கல்லை கழுவியாச்சு. கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு கல் எடுத்து அந்த கல் வைக்கிற ஸ்டாண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம கழுவிக்கலாம். இப்போ இந்த தண்ணி தொட்டே நீங்கள் வந்து சைடில் இருக்கிற அந்த ஓரங்களில் எல்லாத்தையுமே நம்ம தண்ணி தொட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம வேஸ்ட்டாக கொட்டிடலாம். இந்த தண்ணி, இந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி கிடையாது. இது வந்து நமக்கு வேஸ்ட்டாக போடுற தண்ணி தான். இதில் பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு கிரைண்டர் எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்குங்கிறது தெரியும்.
இப்போ பாருங்கள் மாவு அரைச்சதுக்கப்புறம் கிரைண்டர் எப்படி இருக்குங்கிறத. இதுலையுமே பார்த்திங்கன்னா கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரை போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரையான கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிரைண்டரில் இருக்கிற எல்லா ஈரத்தையும் நம்ம தொடச்சி எடுக்க போகிறோம். இந்த ஈரத்தோடு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நமக்கு கிரைண்டர் வந்து சில்வர் கிரைண்டரை கண்டு சீக்கிரமாகவே துருப்பிடிச்சிரும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த கிரைண்டரோட இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா அதுலேயுமே சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாவு ஒட்டியிருக்கும். நம்ம அரைக்கிறப்ப என்ன தான் நீட்டாக அரைச்சாலும் சைட்லெல்லாம் மாவு ஒட்டிடும். அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிடுங்க. இது தொடக்கிறப்பவே நீங்கள் கிரைண்டர் கல், இந்த கிரைண்டர் இருக்கிற அந்த ஸ்டாண்ட், அந்த மைக்கா ஒட்டியிருக்க பிளேட்டு அதெல்லாமே க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே சுத்தமாயிடுச்சு. கடைசியாக நான் லாஸ்ட்டாக ஒரு தடவை வேறு ஒரு ட்ரையான கிளாத் வச்சு திரும்பவும் இதை வந்து தொடச்சிக்கிறேன். இப்படி தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர் எப்போதுமே பார்க்க புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மாவு அரைக்கிறது ஒரு கஷ்டமாகவே தெரியாது. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.